والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى قلنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صلنا فذكر إن نفعت الذكرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف
சூறாவும் பாடம் மாற்றல, வித்திரில் ஓதுறதே வார திங்கக்கிழமை இன்ஷால்லாம் பாடமாக்கி கொடுப்பாங்க. மௌலி மறைப்பாங்களே ஹல்கால இருப்பாங்க, மக்ரீப்ல இருந்து திங்கக்கிழமை இஷா கடையில் நீங்கள் இந்த சூறா பாடமாக்கி வந்து கொடுப்போம். உங்களுக்கு தான் மதரசாவை தொடங்கியிருக்கீங்க. இப்போ மதரசா சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை, பெரியாக்களுக்கு தான் மதரசா. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மக்ரீப்லேருந்து இஷா வரைக்கும் நீங்கள் குவா பாடமாக்கலாம், குவா நோதலாம், 22 உடமாக்கள் 22 தும்ன நிற்பாங்க. இன்ஷால்லா என்ன இது கட்டாயமாக பாடமாக்க வேண்டிய சூறாய் சூரத்துல் அலாவுடைய கடைசி பகுதி இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றா, நபியே ஃபதக்கிர் இன்னஃபஅதி ஸிக்ரா. நபியே மக்களுக்கு போய் பயான் பண்ண, உபதேசம் செய்ய, பதக்கிரண்ட உபதேசம் செய்ய. யாருக்கு உபதேசம் செய்யணும்? இன்னஃபஅதி ஸிக்ரா. யாருக்கு உபதேசம் பிரயோஜனம் அளிக்குமோ அவங்க, யாருக்கு உபதேசம் பண்ணினா, பயம் பண்ணினா பிரயோஜனம் அளிக்குமோ அவங்க. எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் வளங்கா. மனிதர்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு மனிதர்கள் உபதேசம் செஞ்சா பிரயோஜனம், இன்னும் சில மனிதர்கள் கவுட்டு வச்ச முட்டி மாதிரி, கவுட்டு வச்ச முட்டி மாதிரி பவுசர் கணக்கு தண்ணி ஊற்றினாலும் ஒரு துளி தண்ணீராவது முட்டிக்குள்ள போவார். எவ்வளோ பிரயோஜனமும் உபதேசம் பிரயோஜனம் அளிக்காது. இந்த ஆயத்தல்லாஹ் நபிக்கு சொன்னது, யாருக்கு பிரயோஜனம் அளிக்குமோ அவங்க. ஃபதக்கிர் இன்னஃபஅதி ஸிக்ரா. நம்மளை யாசிரோதா இல்லையா, யாசி எல்லாருக்கும் பாடு யாசி கொஞ்ச பேரை நான் நரகவாதி ஆக்கிட்டேன், அவங்க ஒரு நாள் ஈமான் கொள்ள மாட்டார். அபு ஜெயில், அபு லஹப், உத்பா, ஷைபா, அல்லாஹ் சொல்றார் அவங்கள நரகவாதியும் கழுத்துல விலங்க போட்டுட்டேன், தலைய தூக்கல, அவங்களுக்கு உண்மைய பார்க்கல. உலகத்துல கொஞ்ச பேர் அல்லாஹ் அப்படியே ஆக்கிடுவான். அது போற என்ன, அதுக்கு யாசிண்ட وجعلنا من بين ايديهم سدا ومن خلفهم سدا. முன்னாலையும் திரைய போட்டுட்டேன், பின்னாலையும் திரைய போட்டுட்டேன். அவங்களுக்கு பார்க்க இயலாது. அதுக்கப்புறம் وَسَوَاءٌ عَلَيْهِمْ أَأَنذَرْتَهُمْ أَمْ لَمْ تُنذِرْهُمْ لَا يُؤْمِنُونَ. நீங்க எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவங்க ஈமா கொள்ள மாட்டார். சூரா யாசினுடைய ஆரம்பமே இல்ல. நீங்க உபதேசம் செய்யுங்க, சவான்னா சமம்,
أأنذرتهم أم لم تنذرهم لا إنما تنذر நீங்க யாருக்கு பயம் பண்ணணும் தெரியுமா அல்லாஹ் நபிக்கு சொல்ற إنما تنذر என்ன من اتبع الذكر وخشي الرحمن யாருக்கு பயம் பண்ணணும் தெரியுமா குர்ஆன் குர்ஆனுக்கு வாராங்களே ரஹ்மான பயப்படுறாங்களே இவங்களுக்கு போய் பயம் இவங்களுக்கு அப்ப இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் நபிய பார்த்து சொல்றார் நபியே நீங்க போய் பயம் பண்ணுங்க யாருக்கு உபதேசம் பிரயோஜனம் கொடுக்குமோ அவங்களுக்கு போய் பேசுங்க நபியே அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலங்கள்ல முழு பேர்ட்டையும் போவாங்க ஆனா அல்லாஹ் இதுல நபியை பார்த்து சொன்னான் குறிப்பிட்டவர்களை தேடி போங்க நபியே ஏனென்றால் சயல்லக்கரு யார் அல்லாஹுவ பயப்படுவாங்களோ அவங்கதான் உபதேசம் பெறுவார்கள் அல்லாட பயம் இருந்தா மட்டும்தான் உபதேசம் போய் பிரயோஜனம் வரும் பொதுவான தாவத்து இருக்குது நாங்க காபிர்களை கூப்பிடுறது பொதுவா எல்லாரையும் கூப்பிடுறது குறிப்பான தாவத்து இருக்கு சிலர்களை கண்டு பேசுறது பொதுவான தாவத்து வேற அது அல்லாஹ் வேற ஆயத்தில் நபிக்கு சொன்னான் நபியே நீங்க போய் அல்லாஹ் பத்தி பேசுங்க ரசூல பத்தி பேசுங்க இது குறிப்பிட்ட ஆயத்துகள் இது சயல்லக்கருமன்னபுஹல் அந்த நரகத்தை விட்டு யார் தப்புவாங்க தெரியுமா அல் அஷ்கா அஷ்காண்டா யாரு வயதஜன்னபுஹல் நரகம் அல்ல இந்த உபதேசங்கள் யாருக்கு பிரயோஜனம் அளிக்காது தெரியுமா அல் அஷ்கா மூதேவிகளுக்கு அஷ்காண்டா யாரு அதான் இந்த அஸ்கான்னு பேர் வைக்கப்படாங்கிற அதுதான் அஸ்கா என்றா பரிசுத்தமானவர் அஸ்கானா என்ன எவனாவது ஒருவன் வாய மடிச்சு அஷ்கான்னு கூப்பிட்டான் அப்படி அஸ்காவ அஷ்கான்னு கூப்பிட்டான்னு எப்படி பரிசுத்தமானவள் எப்படி ஆயிடுவார் சந்தேகமான பெயர்கள் வைக்கப்பட அஷ்கா என்றால் மூதேவி அஸ்கா என்றால் பரிசுத்தமான எல்லாரும் அஸ்கான் கூப்பிடுவா எல்லாரும் அஸ்கான் கூப்பிட மாட்டா அஷ்கான் கூப்பிடுவா அல்லாஹ் சொல்றார் இந்த மூதேவிக்கு அஷ்காக்கு இந்த உபதேசம் எல்லாம் வேறாது எங்களுக்கு புகாரிய தெரியா எங்களுக்கு புகாரிய தெரியா ஆனா பௌத்த மத குருக்களுக்கு எல்லாம் புகாரி தெரியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புகாரில இத்தனா நம்பர் ஹதீஸ் என்று ஊடகவியாளர் மாநாடு நடத்தினது தெரியும் போது எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியா புகாரில் வருகிற ஹதீஸ் முழு பௌத்த மக்களும் வச்சு பேசினாங்க இது என்ன ஹதீஸா நபியோங்க சொன்ன ஹதீஸ் உமிர்த்து அன் உகாத்தில் நாஸ் நான் மக்களோடு போர் செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன் அதீச எடுத்து பௌத்த குருமார் பேசிய ஏன் புகாரிய தேடுறாங்க குர்ஆன தேடுறாங்க தேடுங்க தேடி வாங்க முழு பேர் இஸ்லாத் எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த காலம் இந்த நாட்டில் இஸ்லாத்தை பேசுறது நல்ல சந்தர்ப்பம் நாங்க சொன்னமே வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த பள்ளியில செய்ய போறோம் அண்டு இன்னைக்குதான் மஷூரா வச்சிருக்காங்க வருடத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் உள்ள கண்ணையம்மன் கோவில் கல்முனையில் உள்ள பன்சலை அம்பாறையில் உள்ள பன்சலை
முழு ஹாமதுமாரையும் கூப்பிடுவோம். இங்க நாங்க முதல் செஞ்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முழு பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ் பேசுவோம் அக்லாக்கா. நாங்க மௌத்துக்கு முன்னால் இதெல்லாம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க பௌத்தர்களோட, எந்த ஊருக்கு வாராங்க பௌத்தர்கள் தமிழர்கள், உடவங்கூட கூட்டாளி பார், ஒரு ஆள் ரெண்டு பேர் மூணு பேரை கூட்டிட்டு வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம். அது இதொன்னு பேர் இஸ்லாம். இதுதான் எங்கட கடமை, எங்கட கடமை. பிரச்சனை வந்தா மட்டும் பள்ளியை பாதுகாக்க ஹாமதுமார் வாரதா? எங்கட பள்ளி ஒருத்தர் பாதுகாக்க தேவையில்லை. பத்மலான ஜும்மாக்கு ஹாமதுமார் போயிருக்காரு. ஜும்மாக்கு போய் பிரயோஜனம் இல்லை ஹாமதுமார். ஜும்மாக்கு போய் என்ன பிரயோஜனம்? எங்களை பாதுகாக்கிற யாரு? எங்களை பாதுகாக்கிற யாரு? ராணுவமா? அல்ல, எங்களை ஒருத்தராலையும் பாதுகாக்கல. அது உலகத்தில் நாங்க தூத ஒழுங்கா சொல்லிடுவோம். எங்களை கடமை இஸ்லாமிய தூத. இவ்வளோ பெரிய பள்ளி, நம்மட பள்ளி, இவ்வளோ பெரிய ஊர், பக்கத்தில் இருக்கிற எங்கட சகோதரர்கள், நாங்க என்ன செய்வோம்? வருஷத்துக்கு ஒரு தடமாவது இவங்களை கூப்பிடுவோம், நல்ல சாப்பாட்டை கொடுத்து அழகான முறையில அல்லாஹ் சொல்றாரு விளங்கப்படுத்தோம் இஸ்லாம். அவ்வளோ நாங்க இஸ்லாத்தை சொல்லாததுதான் ஒரு குறம். நாங்க இஸ்லாத்தை சொல்லாதது பெரிய குறை. விளங்கப்படுத்தோம் இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் அடிக்க சொல்லல, இஸ்லாம் எவனையும் கொல்ல சொல்லல. இஸ்லாம் சொன்னதே சமத்துவம், அமைதி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல காஃபிர்களுக்கு உபதேசம் செய்வாங்க, முஸ்லீம்களுக்கு உபதேசம் செய்வாங்க, பல சிக்கல்களுக்கு மத்தியில நபி வாழ்ந்தார். லேசா ஒரு தரச்சின ரசூலுல்லாஹ். ஆயிரம் சிக்கலுக்கு இடையில சமூகத்தையும் பார்க்கணும், மனித நேயத்தையும் பேணணும், அதுக்கடையில இஸ்லாத்தை கொண்டு போகணும். அது மாதிரிதான் எங்களுக்கு. நாங்க குனூத்து ஓதுல எப்ப நித்தாட்டுறேன்னு யோசிக்காதீங்க. குனூத்த எங்கட மவுத்து வரைக்கும், உலகம் முடியும் வரைக்கும் எங்களுக்கு போராட்டம் தான். இந்த ஆயத்துல ஒரு கடைசியில விளங்கும் எங்கட நிம்மதி எங்க இருக்குது. நாங்க எப்ப சொர்க்கத்துக்குள்ள போய் கால வைப்போமோ அன்றைக்குத்தான் எங்களுக்கு என்ன, அது வரைக்கும் எங்களை நிம்மதி இல்லை. பின்னுக்கு ஆயத்த உங்களுக்கு விளங்கும் பாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான் மூதேவிகளுக்கு உபதேசம் பிரயோஜனம் அளிக்கார். நாங்க ஒரு மதரசாக்கு போன நேரம் நம்மட ஊரை சேர்ந்த ஒரு காஃபிர் வந்து அங்க பாடம் நடத்துறாரு இஸ்லாத்துக்கு வந்து. அவ பேரை நான் கேட்டேன், என்னண்டு? முகம்மது என்றார். முகம்மது, ஏன் முகம்மது என்று பேர் வச்சாய்? காஃபிர் இஸ்லாத்துக்கு வந்து அவர் அங்க பாடம் நடத்துறார் மௌலைமார். அவ ஏன் முகம்மது என்று பேர் வச்சாய் என்று கேட்கையும் அவர் சொன்னாரு, நான் அவர முழு வரலாறையும் படித்தேன். ரஹீக்குல் மக்தூம் இருக்குது ரசூலுல்லாஹ் வரலாறு பொத்தம், அதை படிச்சுட்டு தான் நான் இஸ்லாத்துக்கே வந்தேன். வேற என்ன யார் இஸ்லாத்துக்கு எடுக்கல்? என்ன உத்தரவு இஸ்லாத்துக்கு எடுக்கல? அதை படிச்சுதான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். அதால அவர்ற பேர் நான் அனுப்பி வச்சிருக்கேன். அவ்வளோ அவரை நான் கூட்டிட்டு வரேன், கூட்டு வந்து உங்களுக்கு காட்டு சார். அவர் இஞ்சால வர பயந்துட்டு இருக்கிறார். அவரை கூட்டிட்டு வந்து இங்க நாம பள்ளியில ப்ரோக்ராம் செய்யும் விளங்கப்படுத்தோம். எல்லாம் பயந்தமண்டா உலகத்தை ஒன்றும் செய்யலாது. நாங்க பயந்தவங்க பயந்ததுதான், கபருக்கு போக வேண்டியதான் பயந்து பயந்து. அதால எத்தனையோ மக்கள், இது லேசான குடும்ப பிள்ளையும் இல்லை அவர், அவ்வளோ பேரும் மத அறிஞர்களுடைய குடும்ப பிள்ளை, அவர் இஸ்லாத்தை தழுவி. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? யாருக்கு நாடுவானோ அவங்கள தேர்ந்தெடுத்து, அவங்கள தேர்ந்தெடுத்துருவான் அல்லாஹ்.
மற்றவங்க பாவ பூதேவிகளாக அல்ல ஆக்கிடுவார். வயதஜன்னபுஹல் அஷ்கா. சரி, மூதேவியுடைய நிலைமை என்ன? அல்லதி அஸ்லன் குபுரா. எஸ்லா, எஸ்லான் என்ன? நுழைவார். எங்க போவாங்க கியாமத்தில்? அன்னாரல் குபுரா, பிரம்மாண்டமான நரகத்துக்கு தான் போவாங்க. அவ்வளோ காஃபிரும் எங்க போறாங்க? அவ்வளோ காஃபிரும் எங்க போறாங்க? ஒரு காஃபிருக்கா சொர்க்கத்து போயிடுமா? காஃபிர விடுங்க, முனாஃபிக், முனாஃபிக்கும் போயில. இந்த மாதிரி புகாரோட ஹதீஸ் வந்துச்சு, எல்லாரும் நரகத்துக்கு போகத்தான் வரும். நாம் எல்லாரும் நரகத்தை தாண்டத்தான் வரும். நம்ம யாரும் தப்பே இல்லை, அது ஒன்று விளங்கும். ஏனண்டா சூரா மரியம் நல்லா சத்தியம் செஞ்சிட்டார். என்ன சத்தியம் செஞ்சிட்டார்? وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. நீங்க எல்லாரும் நரகத்தை தாண்டணும், நான் சத்தியம் பண்ணிட்டேன். அல்லாஹ் சொல்ற ரெண்டு பொம்புள பிள்ளைய அழகான முறையில உள்ள மௌத்தாவது, பொம்புள பிள்ளை ரெண்டு புள்ள மௌத்தாவது, எவ்வளவு கவலை. இவருக்கு சொருக்க பொறுமையா இருந்தா. ஆனா நபியோக சொன்னாங்க, இல்லா தஹில்லத்தல் கஸம், அல்லாஹ் சத்தியம் செய்த ஒன்றை தவிர. அப்படின்னா அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டான், நரகத்தை தாண்டித்தான் எங்க போகணும், எங்க போகணும். இத மறந்துடாதீங்க, இத மறந்துடாதீங்க யார். விஸ்வா மரியமுடைய ஆயத். அப்ப நரகத்தை தாண்டி பார்த்துட்டு போ. சரி, நரகத்தை தாண்டின உடனே சுருக்கமா? இல்ல, நரகத்தை தாண்ட எத்தனாயிரம் வருஷம் போகும்போது தெரியா? அதுதான் சிராத் என்பாங்களே, சிராத் பாலம், சிராத்துல் முஸ்தகின் சூரா பாத்தியா, சரிங்களா? சிராத்துல் முஸ்தகின் சூரா பாத்தியா, அது இது சிராத் பாலம். சிராத்தை தாண்டினதோட சிராத்துக்கு கீழே நரகம். அப்ப நாங்க ஒரு நாள் படிச்சு வச்சேன்னு, சிராத்தை தாண்டினா சொர்க்கம் இல்ல, மறந்துடாதீ. சிராத்தை தாண்டினதோட கந்தரா. என்ன பேரு? என்ன சொல்லுங்க? கந்தரான்னு அடுத்த பாடு. கந்தரால வச்சுதான் அநியாயங்களை விசாரிக்கிறது. சிராத்த தாண்டலாம், சிராத்த தாண்ட கொலே சிராத்த கொழுக்கியல் இருக்கு, கலாலீவ், அந்த கொழுக்கியல் வந்து பிடிச்சு இழுக்கு. சிராத்த தாண்டினதற்கு பிறகு சகோதரர்களே கந்தரா இருக்கு. இமாம் இப்னுல் ஜௌசி 7-8 கந்தரா இருக்கிறார் பாலங்கள், சின்ன சின்ன பாலம். இரண்டாவது பாலம் கந்தராவையும் தாண்டினாத்தான் சொல்ற. அதனால மிக கவனமாக உலகத்துல வாழும். அநியாயங்கள் செய்த அநியாயம் இருக்குதே, இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கு கந்தரா. இப்படி யோசிக்கலாம், கந்தராக்கு காபி வாரம், ஏ அவசரத்திலே போயிட்டாச்சு அந்த கீழே. கந்தராக்கு போற நாங்க முஸ்லீம்கள் அநியாயம் செஞ்சோம், ஏன்னா காஃபீர் சிராத்துக்கு வார இல்லையே, ஏன்னா அவருக்கு அமலும் இல்லை, மீசான நிறுத்துறதும் இல்லை. அவரை போய் அவர் நேர நரகத்துக்கு போய் தருவார். நாம படிச்சிக்க மதீஸ், அல்லாஹ் என்ன செய்வான்? மறந்ததோட அல்லாஹ் சொல்லுவான் என்ன? யார் யார் எதை வணங்கினீங்களோ அதுக்கு பின்னால போங்க. முழு பேரும் அவங்கவங்க வணங்கினதுக்கு பின்னால போவாங்க, நாங்க மட்டும் நிற்போம். என்னோட ரெண்டு கூட்டம் இருப்பாங்க, யஹூதிகளும் நசாராக்களும். யஹூதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பா, நீங்க யார வணங்கினீங்க? அல்லாஹ் உண்ட மகன் உசைர. அல்லாஹ் சொல்லுவா, அப்பிரு மகன் எனக்கு இல்லையே, அப்பிரு மகன் எனக்கு இல்லையே உசைர். அல்லாஹ் கேட்பா, என்ன ஓடும் கொடுக்கு?
எல்லாம் தண்ணி வேணும், தாகம். அங்க போக தண்ணி இருக்குது. முழு யூதர்களும் போவாங்க தண்ணியை தேடி. காணல் நீரை போல விளங்கும் தூரத்துல அப்படியே அவ்வளவு பேரும் நரகம், அவ்வளவு பெரிய நரகம். திரும்ப அல்லாஹ் நசாராக்கள்கிட்ட கேட்பான், நீங்க யார வணங்கினீங்க? அல்லாஹ் உன் மகன் ஈசா வணங்கினோம். அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு ஒரு அப்படி ஒரு மகன் இல்லையே. உங்களுக்கு என்ன ஓடும்? தண்ணி ஓடும், தாகம். போங்க முழு பேரும் நரகம். நாங்க மட்டுமே எங்களுக்கு தான் கேள்வி. அவங்களை அல்லாஹ் கணக்கெடுக்கிறதே இல்லை, அவங்களை அனுப்பிடுவார். பெண்களுக்கு கேள்வி கணக்கு. நாங்க சிராத்தை தாண்டோம், வடிச்சு வடிச்சு அரிச்செடுப்பாங்க, வடிப்பான். வடிச்சு வடிச்சு அரிச்செடுக்கிறதே பட்டுமன். மாவு அரிக்கிற நெல்லை கொடைக்கிற தெரியல, கல்லு மண் இருந்து கொடைச்சி, தூசில இருந்து கொடைச்சி, கடைசி அரிசை மட்டும் இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் சிராத்து கொண்டாந்து கொஞ்சம் பேரை சிராத்துல கீழே நரகத்துக்கு போட்டு, சிராத்தை தாண்டி கந்தராக்கு போய் கந்தரால கொஞ்சம் பேர் நரகத்துக்கு அனுப்பி வடிச்சு கொஞ்சம் பேர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு. அந்த கூட்டத்துல நாங்க ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு உலகத்தை பாரிய கஷ்டப்படணும், பாரிய மார்க்கத்துக்காகவே வாழணும். பாருங்க அல்லாஹ் சொல்றார், அல்லதி அஸ்லன்னாரல் குபுரா. குபுரா குபுரான்டா அக்பருடைய, அக்பர் குபுரா, பிரமாண்டமான நரகம். நரகம் எப்படி நரகம்? குபுரான்டா இல்ல, நீங்க இந்த நாள் ஓதுற அதுக்கு தான் இந்த கருத்தை நல்லா விளங்கி கொள்ளு. பிரம்மாண்டம், சும்மா லேசானது இல்ல நரகம். சரி, அந்த நரகத்துடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? ثُمَّ لَا يَمُوتُ فِيهَا وَلَا يَحْيَا. لَا يَمُوتُ فِيهَا, மௌத்தும் இல்ல, وَلَا يَحْيَا, ஹயாத்தும் இல்ல. நரகத்தில் என்ன இல்ல? நல்லா கவனிங்க, மௌத்தும் இல்ல, ஹயாத்தும் இல்ல. அப்படின்னு அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில மௌத்த கொண்டருவார். ஆட்டுடைய தோற்றத்தில், எந்த தோற்றம்? எந்த தோற்றம்? ஆட்டுடைய தோற்றம். கபஷ் அம்லஹ், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில, நரகவாதிகள் நரகத்தில, நடுவுல வச்சு அல்லாஹ் ஆட்டை அறுக்க சொல்லுவார். ஆட்டை அறுத்துட்டு சொர்க்கவாதிகளே இதுக்கு பிறகு மவுத் இல்ல, நரகவாதிகளே இதுக்கு பிறகு மவுத் இல்ல, நிரந்தரமாவா நரகத்தில மவுத் வராது. அப்ப பத்தின நரகத்துல பத்துறதா இல்லையா? நரகத்துல பத்துறது முழு உடம்பும் அல்ல, தோல் தான். சொல்லுவாங்களே விஞ்ஞானம் பேசுவாங்க குர்ஆனை வச்சு, குர்ஆன்ல வருதுதான் தோல், தோலுக்குத்தான் வருத்தம், தோலை தாண்டினா வருத்தமா? அல்லாஹ் அதுக்கு தான் குர்ஆன்ல சொல்றார், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். ஒரு தோல் பத்தி முடிய மத்த தோலை ஆட்டோமேட்டிக்கா மாத்தும். தலைமுடிய வெட்ட வளருதா இல்லையா? அதுக்கு நாள் எடுக்குது. ஆனா தோல் பத்தி முடிய நாம தோலை மாத்திட்டே இருப்போம். தலை உடையும், தலை உடைஞ்சு தூளாகி அடுத்த நிமிஷம் தலை வந்து சுடுதண்ணியை குடிச்சதோட குடல் எல்லாம் தூள் தூளாகி பின்துவாரத்தால் வெளிவரும் அடுத்த நிமிஷம் வந்து மௌத்தில். அடுத்தது என்ன? வலா உங்களோட நாங்க இறக்கம், எங்களுக்கு நீங்க அடிச்சாலும், எங்கட கடைய பத்த வச்சாலும், எங்களை கொண்டாலும், எங்கட சொத்துக்களை அழிச்சாலும், நாம உங்களோட இறக்கம்.
நீ நரகம் போயிடப்படாது, நீ நரகம் போயிடப்படாது, ஒருவன் நரகம் போய்த்திடப்படாது. அதுக்குதானே கஷ்டப்படுறாங்க எல்லாரும், உலமாக்கள் பயம் பண்றாங்க, ஜமாத்துகள் கஷ்டப்படுது, ஊடூடா தெரியுறாங்க. எனக்கு ஒரு ஆள் நரகம் போய்த்திடப்படாது. விளங்குமா? இந்த ஊர்ல யார் நரகவாதி? சம்மாந்தூர்ல யார் நரகவாதி? அம்பாறையில எல்லாரும் விளங்கி தேடுவாங்களா? சொர்க்கா கூட்டாளிய காணல, கூட்டாளிய காணல் எங்க? இல்ல, அவர் நரகத்துல. அல்லாஹ் என்ன செய்வான்? பேசுற சந்தர்ப்பம் கொடுப்பார். கூட்டாளிய பார்த்து கேட்பாங்களா, என்னவாப்பா ஏன் நரகத்து போனீங்க நீங்க? முதல் காரணமே தொழல். தொழாதவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? யோசிச்சு பாரு. நம்மள ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தொழாதவன். வலம் நக்குனு துஇமுல் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கல. வகுன்னா நஹூது மஅல் கைதீன், குழப்பக்காரன் சேர்ந்து நானும் குழப்பிடுத்திருந்த உலகத்தில். அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும். எங்களை சொந்தத்தில் ஒத்த நரகத்து பைத்திரப்படாது, நம்ம ஊர்ல ஒருவர் நரகத்து பைத்திரப்படாது, நம்ம சமூகத்தில் எவர் நரகத்து பைத்திரப்படாது. அதுக்காக தான் பாடுபடுறோம். மௌத்தும் இல்லை, ஹயாத்தும் லா யமூத்து ஃபீஹா வலா வலா யஹ்யா. அது எத்தனை வருஷம் மௌத்து இல்லை ஹயாத்து? முழு நரகம் அதாவது தாங்கியதுமா? வெயில் கொடூரம், தாகம் தாங்கேலா, கொடூரம் தாங்கேலாம நரகவாதியெல்லாம் மூடிடுவா. எத்தனை நரகம் இருக்குது சொல்லுங்கள், எத்தனை நரகம்? நீங்கள் பேசணும் கொஞ்சம். எத்தனை நரகம் இருக்குது? ஏழு நரகம் இருக்குது. எத்தனை நரகம்? முதலாவது நரகம் என்ன எல்லாருக்கும் தெரியும்? சுத்தமா. என்ன தெரியுமா சுத்தமா? எங்க வருது என்று படிச்சுட்டோமே தப்சீர். இது ஒரு நரகம். இரண்டாவது நரகம் எது? ஹாவியா. என்ன படிச்சிட்டோமா? அல் காரிஆ. வமா அதராக யௌம யகூனுன் நாசு வதகூனுல் ஜிபாலு ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷதிர் ஆலியா வஅம்மா மன் ஖ஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. முதல் நரகம் எது? ஹுதமா. இரண்டாவது நரகம் எது? ஹாவியா. மூணாவது நரகம் எது? ஜஹன்னம். படிச்சுமே ஃபஜ்ர்ல, கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ. جَهَنَّمَ மூணாவது நரகம். நாலாவது நரகம் எது? நாலாவது நரகம் சஈர். என்ன சஈர்? நான் என்ன படிக்கல ஆயத் சூரா முல்குல வருமே சஈர். அஞ்சாவது நரகம் எது? அஞ்சாவது நரகம் சக்கர். என்ன சக்கர்? அது விசேஷமான நரகம். அஞ்சாவது சக்கர் சூரா முத்தத்தீர்ல படிப்பீங்க. ஆறாவது நரகம் எது? ஆறாவது நரகம் யாரே தெரியும் பாபம்? முதலாவது என்ன? ஹாவியா ஹுதமா. ரெண்டாவது ஹாவியா. மூன்றாவது ஜஹன்னம். நாலாவது சஈர். அஞ்சாவது சஃபர். ஆறாவது பாபம். ஆறாவது நரகத்திலே பேர்
விரங்கல் இல்லை. லதா என்ன? நரகத்துடைய பேர் லதா. ஆறாவது நரகம் லதா. ஏழாவது நரகம் சரி, அதை மட்டும் தேடிட்டு வாங்க. எல்லாத்தையும் செல்லித்தார சரி இல்லையே, ஒன்றை மட்டும் தேடுங்க. ஆற செல்லி என்ன? ஜஹன்னம், சயீர், சகர், என்ன ஒன்றே ஒன்று செல்லிட்டு ஜஹீம். ஏழாவது ஜஹீம், பாய் மாறி வந்துட்ட. ஏழாவது நரகம் எது? ஜஹீம். ஜஹீம் படிச்சீங்களா? الهاكم التكاثر كلا سوف ثم كلا سوف كلا لو تعلمون لترون அப்ப ஹாவியா படிச்சாச்சு, ஹுதமா படிச்சாச்சு, ஜஹீம் படிச்சாச்சு மூணு, அதுக்கடுத்து என்ன ஜஹன்னம் படிச்சாச்சு, நாலு நரகம் படிச்சாச்சு, அஞ்சாவது சயீர், ஆறாவது சகர், ஏழாவது லதா. இந்த ஏழு நரகம், ஏழுக்கும் கதவு இருக்கு. ஆக கடைசி நரகம் முனாஃபிக். முனாஃபிக் ஆக மேல் நரகம் நம்மள முஸ்லிமாக்கள், தொழாதாக்கள், வட்டி குடுத்தாக்கள். ஏன்னா அவங்களை வெளியெடுக்கணும் சொர்க்கத்துக்கு. இல்லைங்களா? அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்போம். மவுத் இல்லை. அவ்வளவு நரகவாதிகளும் சேர்ந்து வேதனை தாங்க இல்லாம மலக், அதாவது ஹஸ்ரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்த கூப்பிடுவான். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காது கேட்கறது இல்லை. ஏன்? காது கேட்டா ஒண்ணு செய்ய இல்லாது. அல்லாஹ் மரக நரகத்துல சபானியாக்கின்ற மலக்க வைத்திருக்கிறான். மலக்குடைய பேர் என்ன? அதுவும் பத்தொன்பது பேர். பத்தொன்பது கடினமான மலக்கு. பெண்டைக்கு நாங்க பள்ளிய உடைக்காம அது செய்யறாங்க. தொலைக்கொல அபூஜை என்ன செஞ்சான்? நவிய கொல்லுவன் இல்ல. அல்லாஹ் என்னமா சொல்லினான் படிச்ச நாங்க அலக்குல என்ன சொன்ன? பல்யதுனாதியா கடினமான மலக்குகள், அதுக்கு தலைவர் அதாவது மாலிக். இமாம் பயதாவி ரஹ்மஹுல்லா பதிவு செய்யறாங்க, ஆயிரம் வருஷமாக அழைப்பாங்களா? எத்தனை வருஷமா? يا مالك ليقضي علينا ربك. مالك موت تندر مالك موت வேதனையை தாங்க இல்லாதே. ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை திறந்து சொல்லுவாங்களா? என்ன கூப்பிட்டு வேலை இல்லை, நீங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை கூப்பிடு, அல்லாஹ்வை கூப்பிடு. அப்பதான் முழு நரகவாதியரும் சேர்ந்து அல்லாஹ்வை கூப்பிடுவாங்க. ரப்பனா ஗லபத் அலைனா ஷிக்வதுனா வ குன்னா கௌமன் தாலீன். யா அல்லாஹ், எங்கட மூதேவித்தனம் கூடிட்டியா அல்லாஹ், வழி கெட்டுட்டோம் யா அல்லாஹ். இவ்வளவே கேட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவானா பதில்? قال اخسأوا فيها ولا تكلمون. நாசமா போங்க, பேசப்பட இறக்கம் எல்லாம் மாறிடும். அல்லாஹ் அவ்வளோ பயங்கர நரகத்தை தான் அல்லாஹ் சொல்றான். ثم لا يموت فيها ولا يحيى انا قد افلح من تزكى. யார் உள்ளத்தை பரிசுத்தம் செய்தாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். நாங்க 20 வகையான உள்ளம், 20 வகையான கெட்ட குணம், 20 வகையான நல்ல குணம் படிச்சோமா இல்லையா? தசக்கா, உள்ளத்தை சுத்தம் செய்யும், உள்ளத்தை சுத்தம் செய்யும்.
இப்ப எங்களை திகனையில் அடிச்சு ஒடிச்சா நாங்க மாறி அடிக்கிறதா? இப்ப இல்ல, நாங்க எப்படி நாங்க சொன்னோம், தலையை வெட்டினாலும் தாகத்தை தீக்கும். தெம்பிலி மாதிரி தெம்பிலிட தலையை வெட்டுறோமா இல்லையா? தாகத்தை தீக்குதா இல்லையா? இப்ப பழிக்கு பழி வாங்குறதல்ல இஸ்லாத்துல, பத்த வச்சு முடிஞ்சு. அது அந்த நேரம் பார்த்துக்கோ, நீங்க பத்த வச்சு பழிக்கு பழி ரிவேஞ்ச் எடுக்கிறது இல்ல இஸ்லாம். பழிக்கு பழி வாங்குறது இல்ல நாம. இப்ப மன்னிக்கிறது என்ன செய்ய முடிஞ்சு, நடந்து முடிச்சு. இப்ப நாங்க முஸ்லீம் ஆங்கிற வேலையில பார்க்க வேண்டியதுல என்னோட உள்ளத்துடைய இப்ப அஹ்லாக்க காத்தோணும். இப்ப விலங்க ஆனா இஸ்பைனுடைய வரலாறு எழுதி போட்டு எழுதுறாரு. இஸ்பைனுடைய வரலாறு எழுதி போட்டு அது ஜும்மானதான் ஓதும், தஃப்சீர் செய்யப்பட. இஸ்பைன வரலாறு நம்மட முழு முஸ்லீமுக்கும் இஸ்பைன் வரலாறு விளங்கும். இஸ்பைனுடைய வரலாறு எழுதி போட்டு கீழே எழுதுவாங்க, முஸ்லீம்கள் அழித்தவர்களே உங்களை மன்னிப்போம் ஆனா மறக்க மாட்டோம். என்ன செய்வோம்? மன்னிப்போம். என்ன செய்ய மாட்டோம்? அதே பதில் தான் இருக்கும். தர்கா டவுன் அழிச்சவங்களே, கண்டி அழிச்சவங்களே மன்னிப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? மறந்தா நாங்க மடே மடையன இல்லையா? மறந்துடப்படா, மன்னிக்கோ. மன்னிக்கிற பழக்கம், மன்னிப்போம், மறக்கப்படாது. எப்பையும் தயாரா இருக்கணும், எப்ப முசீபத்து வருதோ ரெடியா இருக்கணும். அதனால அல்லாஹ் சொல்றான் இப்ப, அது யார் உள்ளத்தை சுத்தம் செய்தாரோ வெற்றி அடைந்து. உள்ளம் சுத்தம் அடைஞ்சா அவர் உள்ளத்து விக்கிர் வருமா? என்ன வருமா? என்ன வரும் பாருங்க. பேப்பர் ஒண்ணு தந்திருக்கோம் பாருங்க, குர்ஆன் ஹதீஸில் கூறப்பட்ட தஸ்பீஹாத்துகள் பாருங்க. சுப்ஹானக அல்லாஹும்மா வ தஹியதுஹு ஃபீஹா சலாம் வ ஆஹிர தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال சுப்ஹானக துபுத் இலைக வ அன அவ்வலுல் நபிமார்களுடைய தஸ்பீஹில் இன்னா சஹ்ஹர்னா அல்ஜிபால மஅஹு யுஸப்பிஹ்னா பில் அஷி வல் இஷ்ராக் سبحانك ما يكون لي ان اقول ما ليس لي بحق ان كنت قلت فقد علمت تعلم ما في نفسي ولا اعلم ما في نفسك انك انت علام الغيوب. அப்படியே வந்து பாருங்க ஹதீஸ்ல வர தஸ்பீஹ். நபிமார்கள்ல ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முழு பேரும் தஸ்பீஹ் செய்வாங்களா? அதை விட்டு இடி இடி முழக்கம் அதுவும் தஸ்பீஹ் செய்தார். வைஸப்பிஹு ரஅது பிஹம்தி வல் மலாயிக்கது மின் கைஃபதி, இடி முழக்கம் தஸ்பீஹ் செய்து. கீழே ஹதீஸ்ல பாருங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுமாமோ, இது ஒரு தஸ்பீஹ். அடுத்தது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி அல் அஸீம். அடுத்தது சுப்ஹானல்லாஹி عدد ما خلق من شيء ادمر تسبيح سبحان الله العظيم سبحان الله وبحمده ارد تسبيح بارنا سبحان الله وبحمده سبحان الله صلوا عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. இது நபி அவங்க தன்னை மனைவி ஜுவைரியாவுக்கு படிச்சு கொடுத்த தஸ்பீஹ். நபி அவங்க காலையில போறாங்க, லொஹர் நேரம் வாராங்க, அவர் திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, ஜுவைரியா இதை விட ஒரு நல்ல ஒரு திக்ர் சொல்லி தருவா உனக்கு அப்படின்னு திக்ர் சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. தஸ்பீஹாத்துகளை ஓதுங்க, எல்லா தஸ்பீஹும் பேப்பர்ல இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றார், அது அஃலஹ மன் தஸக்கா, உள்ளத்தை சுத்தம் செஞ்சவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உள்ளத்தை சுத்தம் செஞ்சவங்களுடைய இரண்டாவது அமல் வலகரஸ்ம ரப்பிஹி, ரப்புடைய பெயரை விக்ர் செய்வார்கள். என்ன செய்வாங்க?
இந்த சூராவுடைய ஆரம்பம் என்ன? சப்பிஹிஸ்ம சப்பிஹிஸ்ம, நம்முடைய பேரை தஸ்பீ செய்யுங்க, இங்க விக்கிர் செய்யுங்க, விக்கிரிக்கொரு வாழ்க்கையில. ரெண்டு, மூன்றாவது மூன்றாவது அஞ்சு நேரம் தொழு அருகில். மூன்றாவது அமல், முதலாவது அமல் என்ன? உள்ளத்தை தஸ்கியா. இரண்டாவது அமல் என்ன? விக்கர். மூன்றாவது அமல் என்ன? தொழுவாங்க. நாலாவது அவங்களோட பழக்கம், பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா. இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆனா சிலர், நாலாவது அல்ல மூன்று அமலை சொல்லிட்டு சிலர் இருக்கிறாங்க உலக வாழ்க்கையை முன்னுரிமைப்படுத்துவார்கள். பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, வாழ்க்கை தான் நோக்கம் உலகம், ஆனா வல் ஆஹிரத்து கைரும் வஅப்கா. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்றா, முஸ்லிம்களே ஆஹிரம் தான் சிறந்ததும் மீதமானதும், உலகம் சிறந்ததல்ல. உங்களுக்கு எங்களுக்கு உலகம் சிறந்தது ஆஹிரம் சிறந்ததா? வல்லுஹா வல்லைலி மா வத்தஅக ரப்புக வலல் நபியே, உலகத்தை விட உங்களுக்கு ஆகரம் சிறந்தது நபியே. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு உலகத்தை விட ஆகரம் சிறந்ததுண்டா? எங்களுக்குமே சிறந்தது. துன்யாவை சிறந்ததா எதிர்பார்க்காதீங்க, அனுபவிங்க. ஆனா எங்களுக்கு சிறந்தது எது? வல் ஆஹிரத்து கைரும் வஅப்கா என்று சொல்லிட்டு அல்லாஹ் இந்த விடயம் எல்லாம், உள்ளத்தை சுத்தம் செய்யறது, விக்கிர் செய்யறது, தொழுறது, ஆகரத்தை முற்படுத்துறது, இதெல்லாம் இந்த விடயங்கள் எல்லாம் முன்னைய ஏடுகளில் இருந்தது. அப்ப குர்ஆன் இறங்க முந்தி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத், ஜபூர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கொடுத்தார் படிப்போமே ஸ்கூல்ல, என்ன? தௌராத், மூசா, அபராணி, ஜபூர், தாவூத், யூனானி, இஞ்சி, ஈசா, சுரியானி. பாருங்க எவ்வளவு லேசா பாட்டு அமைச்சிட்டார், எவ்வளவு லேசா. தௌராத் சரி கொடுக்கப்பட்டயா இருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பாச, என்னப்பா யூனானியா, அபராணி, சரி மூணும் வந்துட்டாரு. அடுத்தது என்ன? ஜபூர், தாவூத், யூனானி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட வேதம் அது, ஜபூர் என்ன பாசையில, யூனான். அடுத்து என்ன? இன்ஜீல், ஈசா, சுரியானி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது இன்ஜீல் என்ன பாச, சுரியானி பாச. குர்ஆன் என்ன? என்ன ஃபுர்கான், முஹம்மத் அரபானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது ஃபுர்கான். பாச என்ன? அவர் முந்திய ஏடுகள் இன்னஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா. அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பத்து ஏடு கொடுத்தார், வேதம் கொடுக்கல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் இல்லாம பத்து ஏடு கொடுத்தான் அல்லாஹ். இந்த ஏடுகள்ல இது இருந்துச்சா? உள்ளத்தை சுத்தம் செய்யணும், விக்கிர் செய்யணும், தொழணும், ஆகரத்தை முற்படுத்தணும் என்ற விடயம் இருந்தது. யார ஏடு பாருங்க, கடைசி சூரா முடிந்தபடி சுஹுஃபி இப்ராஹிம் மூசா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏட்டிலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏட்டிலும் இவைகள் தான் இருந்தன. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் எத்தனை வேதம் இறக்கப்பட்டது? சொன்னாங்க மொத்தம் நூத்தி நாலு ஏடுகள், நூத்தி நாலு ஏடுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பத்து ஏடுகள் இறக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எத்தனை ஏடு? பத்து ஏடுகள். ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாரு?
ஷீத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்து போறோம் மார்க்கத்தை உலகத்தை வளர்த்தாக்கள் யாரு ஷீத் ஸ்ரீலங்காவுடைய வரலாற்றுல வருது பாபா ஆதம் அலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனதுக்கு போறோம் அந்த மலையில குடியிருந்தாங்கன்னா ஷீத் அலைஹிஸ்ஸலாம் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் குடியிருந்தாங்க ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 50 ஏடுகளை கொடுத்தான் 50 பத்தும் 60 அடுத்தது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 30 ஏடுகளை கொடுத்தார் எத்தனை 90 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 10 ஏடுகளை கொடுத்தார் எத்தனை 100 மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் இறக்க முந்தி 10 ஏடுகள் எத்தனை 110 அதுக்கு பிறகுதான் தௌராத் இன்ஜீல் ஜபூர் குர்ஆன் 114 மொத்தம் 4 வேதம் 110 ஏடுகள் அல்லாஹ் இறக்கினார் சரி கேட்டாங்க ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஏட்ல என்ன இருந்துச்சு சொன்னாங்க ஆகில் புத்திசாலி நாவை பாதுகாக்க வேண்டும் காலத்தை அறிய வேண்டும் எதிர்காலத்துக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும் இதெல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏட்டுல சரி வேற என்ன இருந்துச்சு சொன்னாங்க வேற இருந்துச்சு யா ரசூலல்லாஹ் இருந்துச்சு ஐயுஹல் மலிக்கின் முசல்லித் அரசனே ஏமாற்றத்தில் சோதிக்கப்பட்டவனே உன்னை நான் உலகத்தை சேர்ப்பதற்காக அனுப்பவில்லை உன்னை அனுப்பியது அநியாயக்காரனின் துவாவை விட்டு தவிந்து வாய் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏட்டுல இருந்துச்சா இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏட்டுல இருந்த விடயம் எல்லாம் அதாவது ஆச்சரியமாகவே இருந்தது அஜிப்து லிமன் ஐகன பில் மௌத் கைஃப யஃப்ரஹ் மௌத் உறுதி என்று நம்பியவன் எப்படி சந்தோஷமாக வாழுவார் இப்படிதான் இருந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏட்டுல ஓ அஜிப் துலிமன் ரஹத் துனியா கியாமத்து நாள் இருக்குது என்று நம்பிய மனிதன் எப்படி அமல் செய்யாமல் இருக்க முடியும் என்றெல்லாம் அந்த ஏடுகள் இருந்ததாக உலமாக்கள் எழுதுறாங்க ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏட்டுல இருந்த விடயங்கள் இவைகள் தான் ஓதி பாருங்க கருத்து விளங்குதாங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غزاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى وليسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى நிறைந்து ஷாத் வித்திரு தொழுவீங்க கட்டாயம் கருத்தை விளங்கி ஓடுங்க ஷாத் காண்றவங்களோட பேசுங்க